அம்மா வேண்டும் அம்மா அம்மா வேண்டும் அம்மா அம்மா வேண்டும் அம்மா அதாவது ஓபிஎஸ் சிபிஎஸ்க்கு அப்பனா நீங்க போயிருக்கீங்க அவங்க என்ன பண்ணாங்க உங்களை கூப்பிட்டுட்டு வாராசா வா கட்சியில சேர்ந்துருவேன் நீங்க சந்தோஷத்துல மயங்கிடுவீங்க மயங்கி இணைஞ்சிருவீங்க நினைச்சாங்க அவங்க அப்ப நீங்க ஒரு குண்டு போட்டீங்க பார்க்கலானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டீங்க கரெக்டா எப்படி நின்று பார்த்த மாதிரி சொல்ற அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற பழைய பகையை வைத்துக் கொண்டு அதிமுக அவர்கள் உள்ளலாம் தமிழ்நாடு முழுவதும் செந்தில் பாலாஜி மட்டும் வீழ்த்தி விட்டு மற்ற இடங்களா போய் கோட்டை விட்டுருவாங்களா மற்ற இடத்துல பாஜகவும் அதிமுகவும் ஜெயிக்கலாம் பரவாயில்லையா கொங்கு மண்டலத்தில் மட்டும் இவங்க கூட்டணி வெற்றி பெற்றால் போதும் உடனே வந்து ஐயோ போதும் இந்த மண்டலத்தில் வெற்றி பெற்று ஒரு ஒரு 10 MP ஜெயிச்சிட்டோம் ஒரு 30 MLA ஜெயிச்சுன்னு மனப்பால் குடிக்க முடியாது ஒரு இடைத்தேர்தலில் செய்யக்கூடாத எல்லா செலவுகளும் செய்தார்கள் ஸோ இப்போ என்னென்னா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக அந்த இடத்துல கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்தது ஆளுங்கட்சியாக இருந்தது அதனால் வந்து ஏன் இப்போ நீங்கள் கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டை ஏன் கோயம்புத்தூரில் 96 இடங்கள் உள்ளாட்சி அதில் தோகுது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி கொடுக்குற தொகை ரெண்டு பக்கமும் பணம் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்க அதிமுக வந்து நீக்கப்பட்ட வெளியேற்றப்பட்ட ரெண்டும் உண்மை தானே இல்லை அது ரைட் எடப்பாடி பழனிசாமியை இந்த முட்டா பைய வந்து திருப்பி எனக்கு அதை எடுத்து காட்ட சொல்லுங்க அம்மா அம்மா முன்னாள் முதல்வருங்க எவனா வேணாலும் இருக்கட்டும் என்னைய அம்மா காலத்தில் கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாங்கன்னு ஆதாரத்தை அவங்கள காட்ட சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் வந்து அரசியல்லையே இல்லை அப்படி காட்ட தவறுனா அந்த அரசியல் விட்டு ஒதுங்கிறானான்னு கேளுங்க